கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போதகரின் வீட்டுக்கு அருகிலே ஒரு உயர் அழுத்த மின்கம்பி சென்று கொண்டிருந்தது. அது மாடி பகுதியின் அருகிலே சென்று கொண்டிருந்ததுனால சிறு பிள்ளைகள் யாரையும் மாடிக்கு அனுப்ப மாட்டார்கள். மேலே செல்லும் போதெல்லாம் அவர்கள் கவனமாக செயல்பட்டு அந்த கம்பியை தொட்டு விடாமல் இருப்பார்கள். ஒருவர் அதை குறித்து கேட்கும் போது, இந்த கம்பியிலே அநேக பறவைகள் உட்கார்ந்திருக்கின்றன, அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகவில்லை, ஆனால் உங்களுக்கு ஆபத்து என்கிறீர்களே என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பறவைகள் எல்லாம் அந்த கம்பியில் மட்டும்தான் உட்கார்ந்திருக்கின்றன, அவை வேறு எந்த பொருளையோ தரையையோ தொடுவதில்லை, ஆனால் மனிதர்கள் கைப்பட்டால் அவர்கள் தரையிலே நின்று கொண்டிருப்பதனால தரைக்கும் அந்த மின்னழுத்த கம்பிக்கும் இடையிலே மின்சாரம் பாய்ந்து அவர்களை தாக்கி அழித்துவிடும். அதே போல் தான் தேவ தூதர்கள் தேவனை தரிசிக்கின்றார்கள், அவர்களுக்கு மனசுகளோடு தொடர்பில்லை. எனவே தேவனுடைய மகத்துவத்தை தரிசிக்கும் முடிக்க அவர்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆனால் பூமியில் வாழும் எந்த மனிதனும் தேவனை தரிசிக்க முடியாது, அவரை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கே செல்லுவோம், செல்லும் போது தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். அதுவரை பூமியில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழுவோம், அவரை துதிக்கும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் துதிப்போம், அவரை தொழுது கொள்ளும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவரை தொழுது கொள்ளுவோம், அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துவோம். 156:16 வசனம், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். யாத்திராகமம் 33:20, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. 153:16 வசனம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். ஆம், தேவ தூதர்களால் காணப்படத்தக்கவர், மனுஷர்களுடைய கண்களால் காண முடியாதவர். பரலோகத்துக்கு நாம் போன பிறகு அவரை தேவ தூதர்களைப் போல தரிசிப்போம். யோபு 19:26-27, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நாம் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அவரை நாம் தரிசிக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் வரை நாம் அவரை விசுவாசித்து பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கின்றார். எனவே பூமியில் வாழும் நாட்களெல்லாம் நாம் அவருக்கு முன்பாக பயபக்தியாய் நடந்து பரலோகத்துக்கு செல்ல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.